தேர்தலில் ஓட்டு போட கூட ரெட் கார்பெட் போட்டு நடந்து போகிறாரு நம்ம முதலமைச்சர். ஓட்டு போடுறதுக்கு கூட முதல்வருடைய ஓட்டு போ அவர் குடும்பம் ஓட்டு போடுற தொகுதியில் மட்டும் ரெட் கார்பெட்டு உங்களுக்கு ஞாபகம் வரல? வயல்வெளியில் நாற்று நடுற மாதிரி போய் போஸ்ட் கொடுக்கறதுக்கு போகும்போது வரப்பு மேலே வந்து ரெட் கார்பெட்டு போட்டு போகிறது. எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள்னு பேசுனீங்க, இப்போது உங்கள் தொகுதியில் உங்கள் குடும்பம் போய் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் ரெட் கார்பெட்டு, மனு கொடுக்கறதுக்கு போக முடியாது. ஐயோ நல்லாலாம் போகலாம் அப்படி தான், என்ன ஓட்டு சும்மாவா போட்ட, அவ்வளோதான், 1000 ரூபாய் வாங்கினல்ல, அப்புறம் என்ன பேச்சு போ. இதுதான் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் வந்து போதை பொருள், அதாவது சாராய போலி மதுபான சாராயத்தை மட்டுமே வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து பழக்கி விட்டா போதுமா? போதை மருந்தை இன்னும் பரப்ப வேண்டாம். வேலை இல்லாதவனுக்கு 8500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா எவனாவது ஒருத்தன் வேலைக்கு போவானா? இது இந்த மகளிருக்கெல்லாம் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி இங்கே பண்ணுறதை விட இன்னும் மோசமானது. அவன் வேலைக்கு போகாமல் அந்த 8500 ரூபாயை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறது? ஸ்டாலின் சொன்னார், இந்த திராவிட கொள்கை வந்து இந்தியா முழுக்க பரவுது. டி ராஜா என்ன பேசியிருக்காரு, காங்கிரசுடைய கொள்கைகள் எதுவுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கொள்கைகள். ஆனால் இந்தியா அந்த கேரளாவுக்கு வெளியில ஏற்றுக்கலாம். மேகதாட்டு அணையை கட்டியே தீர்வேன் அப்படின்னு கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் வந்து சபதமே போறாரு. நான் அதுக்காகத்தான் வந்தேன் அமைச்சராக. ரொம்ப ஆர்வமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, சும்மா வந்து மேகதாட்டு அணையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, காவிரியில தண்ணி வேணும்னு தமிழ்நாட்டு முதலமைச்சரே கேட்கல கர்நாடகாலன்னு சொல்லியிருக்காரு. நீங்க பதிவுல இருக்கு, போட்டு பாருங்க, வீடியோல பதிவுல இருக்கு. ஒன்றிய அரசுக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம், ஆனா அவங்க குடும்பத்துல மூக்க அழகிரி தயாநிதி மாறன்லாம் மந்திரி ஆகணும்னா வீல் சேரில் போய் கலைஞர் ஐயா வந்து நேராக போய் சோனியா காந்தியை பார்த்து அதை நேராக பேசிட்டு வந்துடுவார். காவிரியில் தண்ணி ஓகணும், இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி மேகதாது மாதிரி அப்போ வேறு பிரச்சனைகள், முல்லை பெரியார் பிரச்சனை அப்படின்னா உங்கள் முதல்வரே வந்து தண்ணி கேட்கல, சும்மா என்ன எகிறீங்க, மூடிக்கிட்டு இருங்க யாருன்னு சொல்கிறாரு டிகே. இங்கே இருக்கிற காங்கிரஸ் ஒன்று இருக்குது இல்லை, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று இருக்கு. நீங்கள் கிட்ட வாங்க. இல்லைங்க ஐயா, தமிழ் இல்லை இருக்கா? இல்லை இல்லைங்க, இருக்குதே. நீங்கள் நம்புறீங்களா? இருக்கு, இப்போ நிற்கிறாங்களே, எலெக்ஷனில் நின்னாங்களே, ஓட்டு கேட்டாங்க. ராவணா திரிசக்தியார் அவருடைய கேள்வி பதில் 2 பகுதி 2 தொடர்கிறது. ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ இன்னொரு கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். அடுத்தது கல்யாணி மகாதேவன் திருச்சியிலேருந்து கேள்வி கேட்டிருக்கு. சரிங்க. கொரோனா காலத்தில் நோயாளிகளுக்கு சாப்பாடு அட்மிட் பண்ணவங்களுக்கெல்லாம் உணவு வழங்கின அந்த இதுக்கு வந்து அரசு தரப்பில் காசியே கொடுக்கல அப்படின்னு வழக்கு, அதில் பிரச்சனை வந்தது. அதில் வந்து அந்த காஞ்சிபுரம் கலெக்டருடைய காரியே வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க. அதை நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் வந்து பண்ணிட்டாங்க. கொரோனா பீரியடில் வந்து அரசு வந்து உணவு சப்ளை பண்ணும்போது தனியார்களிடம் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு அவனுக்கு பணம் கொடுக்கணும். கொரோனா முடிஞ்சு 3 வருஷம் ஆகிப்போச்சு, 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு, அவனுக்கு இன்னும் பணம் கொடுக்கல. எவ்வளோ தடவை கேட்டாலும் ஒன்றும் பதில் வரல. அவன் கோர்ட்டில் போய் ஜப்தி ஆர்டர் வாங்கிட்டான், கலெக்டர் காரு. இது நியாயமாக நடந்த விஷயம். கொரோனா பீரியடில் நீங்கள் அரசு தான் நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ இலவசமாக கொடுக்கணுமே தவிர, தனியார் இலவசமாக கொடுக்கணும்னா அவனே ஒரு 500 பேரை கூப்பிட்டு இலவசமாக கொடுத்துட்டு போகிறான். இல்லை அரசு தரப்பில் வந்து கொடுத்ததா சொல்லி நீங்கள் கணக்கு எழுதி முடிச்சிட்டீங்க. அதான் எவ்வளோ பேர் கொடுத்தீங்களோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அது வேறு விஷயம். பிரபலமாக பேசப்பட்ட ஒரு சித்த மருத்துவர் தெரியும், எக்கச்சக்கமான பேருக்கு போட்டு 3 வேளை அங்கே சாப்பாடு கொடுத்துன்னு அட்மிட் பண்ணி 100 பெட்டு வச்சு நடத்தியிருந்தாரு. நான் அவரோட வந்து அந்த சமயத்தில் தொடர்பு கொண்டு பேசவும் பேசியிருக்கிறேன். போயிட்டே இருந்துச்சு, பேஷன் வெளியே போயிட்டே இருந்தாங்க. அந்த காசு இன்னும் கொடுக்கலன்னு நான் ஒரு முறை பார்த்தப்போ புலம்புனார். ஆமாம். அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து கொரோனாவை பற்றி பேசினாரு, அவரை பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க சித்த வைத்தியர். மருந்து இருக்கிறதே இது கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னார். வந்து மக்களுக்கு நிறைய சாக மாட்டாங்க அப்படின்னு சொன்ன குறைக்காக திரு உங்களை உங்கள் பேர் கொண்ட திருத்தணிக்காச்சலம். ஆமாம், தெரியும். உள்ளே போட்டு வச்சு அவர் நாங்களாம் எங்க. இது வந்து ஆச்சரியமாக இல்லை. அதாவது இப்போ பாபா ராம்தேவுடைய வழக்கை பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாபா ராம்தேவ் பதஞ்சலி அவருடைய ஆதரவாளரோ இல்லை ரசிகரோ இல்லை. நான் வந்து பாபா ராம்தேவ்னு பார்க்காம அவர் பிஜேபி ஆதரவாளராக இல்லையான்னு நான் பார்க்கல. அவர் ஆயுர்வேத சிகிச்சை ஆயுர்வேத மருந்துகள் தயார் செய்கிறார் பதஞ்சலிங்கிற பேரில். இதை வந்து அவர் வந்து அது இப்போ எல்லா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பத்திரிகைலாம் எடுத்து பார்த்தாலும் வெளியில் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா சேலம் சித்த வைத்திய சாலை அப்படின்னு போட்டு ஒரு 8 போட்டோ போட்டிருக்கோம். 8 தலைமுறையாக நாங்கள் வந்து சித்த வைத்தியம் செய்கிறோம், இந்த லேகியம் சாப்பிடுங்க அந்த லேகியம் சாப்பிடுங்க. நம்பி சாப்பிட்றவன் அவனுடைய ரிஸ்கில் சாப்பிட்றான்.
அது வந்து உடம்பு சரியாக போகலாம், அது மோசடினோ தவறுனோ நம்ம சொல்லலை. சில பேருக்கு அது ஒத்துக்கலாம், சில பேருக்கு ஒத்துக்காமல் போகலாம், சில பேருக்கு வியாதி சரியாக போகலாம், சில பேருக்கு போகலாம், சில பேருக்கு கூடுதலாக பாதிப்பு வரலாம். இது எல்லாமே இப்போ ஆங்கில மருந்தில் ஆகலையா, எல்லாத்துலேயுமே ஆகுது. அலோபதி மருந்தில் வந்து சைடு எஃபெக்ட் வரலையா, ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் மாத்திரை சாப்பிட்டா கிட்னி கெட்டு போவோம், லிவர் கெட்டு போவோம், ஆனால் பரவாயில்ல ஹார்ட் முதல்ல பார்ப்போம் இப்படின்னு சொன்னதெல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு அந்த அனுபவம், எனக்கு அனுபவங்கள்லாம் இருக்குது. இது சாப்பிட்டா உங்களுக்கு ஹார்ட்டுக்கு நல்லது, ஆனால் வந்து கொஞ்சம் கிட்னி லிவருக்கு ப்ராப்ளம், அது நம்ம அது பின்னால் பார்த்துக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு மருந்து. அப்போது இது அலோபதியில் இன்னும் நிறையவே இருக்குது. இல்லை பதாஞ்சலி வந்து கோர்ட்டில் வந்து அவர் வந்து நீங்கள் வந்து பதாஞ்சலி மருந்து சாப்பிட்டா கொரோனா சரியாக போய்டும்னு சொன்னார். கொரோனா சரியாக போச்சா இல்லையான்னு நீங்கள் ஆய்வு செய்து கொண்டு அதில் வந்து அது வந்து சரியாக போகலை அப்படின்னு சொன்னால், அப்படி பார்க்க போனால் உலகம் பூரா வேக்சின் போட்ட நடிகர் விவேக் வந்து உடனே இறந்து போயிட்டாரு. அதே மாதிரி வந்து அது வேக்சின்ங்கிறது வந்து கொரோனாவை அந்த சமயத்தில் வந்து மறுபடியும் வராமல் கட்டுப்படுத்தியதே தவிர நிவாரணம் இல்லை, அது மருந்து இல்லை. அந்த கொரோனாவுக்கு இது மருந்து இல்லை, மறுபடியும் வராமல் இருக்கிறதுக்காக. அதே சமயத்தில் இந்த கொரோனா வந்து இந்த வேக்சின் போட்டதுக்கு அப்புறமும் பல பேர் வந்து பல வகையான பாதிப்புகளுக்கு உள்ளானதாக நிறைய இருக்கு. இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன், பாபா ராம்தேவ் வந்து அவர் ஏதோ வியாபாரம் பண்ணுறாரு, அவரும் வந்து வியாபாரம் வந்து பணத்துக்காக தான் வியாபாரம் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அதை தாண்டி அவருக்கு ஒரு சமூக ஒரு சமுதாயத்துக்கு நல்லெண்ணம் செய்யணும்னு இருந்தால் சந்தோஷம், இருக்கா இல்லையா நம்ம உள்ளே போக வேண்டாம். ஆனால் அவர் நீதிமன்றத்தில் வந்து மன்னிப்பு கேட்கணும் போது அவர் வந்து நீங்கள் ஆயுர்வேத மருந்துனால கொரோனா சரியாக போயிடும்னு சொன்னீங்க, மன்னிப்பு கேளுங்கன்னு மன்னிப்புக்கு அவர் மன்னிப்பு கேட்டார். அவர் என்ன முதல்ல ஆர்கியூ பண்ணார்னா, என் மருந்து வேலை செய்யலை அப்படின்னு கொரோனாவுக்கு வந்து தீர்வு இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, ஆங்கில மருந்தில் எது தீர்வு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்ல. ஆங்கில மருந்துக்கு எனக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், சம அளவில் வந்து நீங்கள் வந்து இதை பார்க்கணுமா வேண்டாமா இப்படின்னு சொல்லும்போது இரண்டு நீதிபதிகள் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, அவர் வந்து கையை கூப்பி மன்னிப்பு கேட்டார் கோர்ட்டும் போது அனாவசியமாக வம்பு வேணாம். அப்போ அவர்கிட்ட சொல்லும்போது ஒரு ஒரு மருந்துக்கும் ஒரு கோடி ரூபா ஃபேக்ட்ரியை சீல் வச்சு ஒரு கோடி ரூபா அபராதம், எங்களால் மன்னிப்பு கேட்ட பிறகும் நான் எங்களால் வந்து விதிக்க முடியும்னு. உண்மை என்னன்னா நீதிமன்றத்தால் விதிக்க முடியாது, அதை விதிக்கும் அதிகாரம் அந்த ட்ரக் கண்ட்ரோலர்னு இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் இருக்கு. அவன் விதிச்சது சரியா இல்லையான்னு வேணா தீர்ப்பு போடலாமே தவிர கோர்ட்டு நீங்களா வந்து அபராதம் விதிக்க முடியாது. ஏன்னா நீங்க ட்ரக் கண்ட்ரோலர் இல்லை, நீதிபதி என்றால் ட்ரக் கண்ட்ரோலர் இல்லை, அதுக்குன்னு அரசு அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டி அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் அவருடைய வழக்கறிஞர்னா இப்போ அவரை பார்த்து சொல்கிறது தான், ஐ வில் ரிப் யூ அபார்ட், உன்னை பீஸ் பீஸாக கிழித்து விடுவேன் என்று ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி பேசி இது சர்ச்சைக்கு உள்ளாகி அவர் பேர் நடவடிக்கை, அந்த இரண்டு நீதிபதிகள் பேரில் நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும்னு பார் கவுன்சிலுக்கும் இந்திய ஜனாதிபதிக்கும் வந்து சில வழக்கறிஞர்கள் வந்து இப்போ புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாபா ராம்தேவ்ங்கிற பெயரை வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன பார்க்குறோம், ஆயுர்வேதம் சித்த வைத்தியம் அப்படின்னால் அது எல்லாமே ஏமாற்று மோசடி அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அலோபத்தின்னா எல்லாமே அதில் நியாயமாக இருக்கு. ஏன் வந்து இந்த பாபா ராம்தேவ் பிரச்சனை, பாபா ராம்தேவ்ங்கிற பேரை விட்டுட்டு ஆயுர்வேதத்துக்கு பிரச்சனை, இயற்கை வைத்தியத்துக்கு, தணிகாச்சலத்துக்கு, இங்கே தணிகாச்சலத்துக்கு என்ன பிரச்சனையோ அங்கே பாபா ராம்தேவுக்கு பிரச்சனை, அவ்வளோதான். இவ்வளோதான் ஏன்னு கேட்டால் கிட்டத்தட்ட இது ஒரு ஒரு வருடத்தில் வந்து ஆங்கில மருந்து வந்து இந்தியாவில் வந்து விற்பனை ஆகிறது வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க, சுமாராக 200 இந்த மருந்து தயாரிப்பு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து இதில் இருக்காங்க, சுமார் பெரிய மருத்துவ அந்த ஏதாவது தொழிற்சாலைகள். இவங்க எல்லாம் லட்சக்கணக்கான கோடிகளில் இவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு வியாபாரம் ஆகிறது, ஒரே ஒரு வருடத்திற்கு லட்சக்கணக்கான கோடிகள் மருந்து மட்டும் வியாபாரம். இப்போ இந்த வந்து இதில் இப்போ பாபா ராம்தேவோ தணிகாச்சலமோ இல்லை நாளைக்கு வந்து வேற யாரோ ஒருத்தரோ வந்து அவங்க வந்து என்ன எதுக்காக வந்து அவங்கள வந்து தடை பண்ணி அவங்கள வளர விடாமல் எதுக்கு தடுக்கிறாங்க அப்படின்னால், ஆங்கில அலோபதி மருந்து அது ஒரு பெரிய மாஃபியா,
அந்த மாஃபியா உலக அளவில் செயல்படக்கூடிய மாஃபியா ஆகக்கூடாது. அதுதான் நம்ம அந்த கொரோனா மருந்துக்கு சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். காஞ்சிபுரம் கலெக்டருக்கார் அங்கே வந்துடுவோம். நம்ம விட்ட இடத்துல காஞ்சிபுரம் கலெக்டருக்கார வந்து நீதிமன்றம் சொன்னது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து பத்தாது, செய்தது சரிதான் போதாது. ஏங்க அந்த துறை அமைச்சருக்கு கார் இல்லையா? அந்த காஞ்சிபுரம் கலெக்டர் மட்டும்தான் அதுக்கு காரணமா? அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவருக்கு அவருக்கு வருது இல்ல? நாளைக்கு அவர்தான் காஞ்சிபுரத்துல ஒரு 100 பேருக்கு வந்து நீங்க இலவசமா வந்து ஒரு கேம்ப் நடத்தி மருத்துவ இலவச சுகாதாரம் பண்ணீங்கன்னா மந்திரி வந்து ரிப்பன் வெட்டி போட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு போடுவார்ல, அவருக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? யாரோ ஒரு கீழே ஒரு அதிகாரி வந்து வேலை செஞ்சுட்டு மந்திரி வந்து பேர் வாங்கிட்டு போறாருல, அப்ப மந்திரிக்கார ஏங்க வந்து நீங்க சீஸ் பண்ணல? அப்ப அரசியல்வாதிகள்னா அவங்க என்ன குற்றம் செய்தாலும் தப்பி விடலாம், தப்பித்து கொள்ளலாம். அதிகாரிகள் வந்து அரசியல்வாதிகள் சொல்கிறதை கேட்கும்போது அதில் உள்ள லாபத்துக்கு ஆசைப்பட்டு சுய லாபத்துக்கோ இல்லை வந்து பண லாபத்துக்கோ இல்லை வேறு ஏதோ லாபத்து பதவி லாபத்துக்காகவோ செஞ்சுட்டு பிரச்சனை வரும்போது அவங்கள மட்டும் நீங்கள் பாதிக்கிறது. பணம் கொடுக்காம போன அந்த காலகட்டம் கொரோனா வந்து அப்போ வந்து அதுக்கான வைத்தியம் பண்ண அந்த காலகட்டம்லாம் அதிமுக ஆட்சி கடைசி கட்டம் இல்லை. நான் இது வந்து நான் வந்து அதிமுக திமுக அப்படின்னு பிரித்து பேசலை, அதிகாரிகள் செய்கிற விஷயத்தை சொல்லுவாங்க. அதிகாரிகள் செய்த விஷயம் நான் என்ன சொல்கிறேன், அந்த சமயத்தில் யார் சுகாதார மந்திரியாக இருந்தாலும் அவருக்கார நீங்கள் சீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். சரிங்க. கடந்த இதில் வந்துட்டு தவறான ஒரு விஷயம் தான் பேச மறந்த ஒரு விஷயத்தை கேட்குறாரு மோகன் ராஜ் பொன்னீர். தேர்தலில் ஓட்டு போடக்கூட ரெட் கார்பெட் போட்டு நடந்து போகிறாரு நம்ம முதலமைச்சர் ஓட்டு போடுறதுக்கு கூட. அதாவது அதுக்கு ஒரு வாரம் முன்னால் பார்த்தீங்கன்னா இதே நமது தமிழக முதல்வர் டீ கடையில் உட்காந்து அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். டீ கிளாஸை வச்சுக்கிட்டு சும்மா அப்படி ஒரு லைட்டாக வந்து கடைசி வரைக்கும் ஆறு தடவை அதை குடிப்பதாக பாவனை செய்தால் ஆனால் அதில் கொஞ்சம் கூட நுரை கூட குறையலை அப்படின்னு. இதே மாதிரி அந்த நரிக்குறவர்கள் வீட்டில் போய் சாப்பிட்ட போதும் இதே மாதிரி சில நாடகங்கள்லாம் நடந்ததுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இது வீடியோவில் வருது நம்ம ஒன்றும். ஆமாம், அதனால் வந்து இது அப்போது மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும், வேறு எந்த தொகுதியிலையாவது எல்லாம் வெயிலில் வந்து கியூவில் வந்து ஸ்கூலில் இல்லை அங்கே தானே வந்து உங்களுக்கு ஓட்டுப்பதிவு நடந்துச்சு. பூத்து வந்து சாதாரணமாக பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி பொதுவான இடங்கள் அந்த மாதிரி இடங்களில் வந்து வெயிலில் வெளியில் கியூ நின்றுட்டுருக்கான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம். காலையில் 8 மணிக்கு சீக்கிரமாக போனவங்கன்னா 15 நிமிஷத்தில் வந்துட்டு தவிர அதுக்கப்புறம் போனவங்களாம் அந்த நல்ல 43 டிகிரி வெயிலில் வந்து நின்றுட்டுருக்கான். யார்? பொதுமக்கள், வயதானவர்கள், எல்லாமே உடல் முடியாத உடல்நிலை சரியில்லாதவர்கள், எல்லாமே மாற்றுத்திறனாளிகள். முதல்வருடைய ஓட்டு அவர் குடும்பம் ஓட்டு போடுற தொகுதியில் மட்டும் ரெட் கார்பெட்டு. உங்களுக்கு ஞாபகம் வரல, வயல்வெளியில் நாற்று நடுற மாதிரி போய் போஸ்ட் கொடுக்கறதுக்கு போகும்போது வரப்பு மேலே வந்து ரெட் கார்பெட்டு போட்டு போகிறதுண்ணா. ஆனால் ஒரு வாரம் முன்னால் ஓட்டு புல்லு குத்திடும் சார் காலில், ஷூ போட்டிருக்காரு அது மீறி குத்திருமா? சரி, தெரியாது இந்த புல்லுலாம் அந்த அவ்வளோ வீரியமான. சரி, அது ரைட்டு. முள்ளு சொல்ல இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா அதற்கு ஒரு வாரம் முன்னால் ஓட்டு கேட்க போகும்பொழுது அந்த டீ கடையில் ரெட் கார்பெட்டு போடலை. அது எப்படி இருந்துச்சோ அங்கே போய் அங்கேருந்த ஸ்டூல்லையோ சேர்லேயோ உட்காந்து அந்த டீயை குடித்தாரா குடிக்கிற மாதிரி நடித்தாரா அதை பற்றி முக்கியம் இல்லை நமக்கு, அது விட்டுருங்க. அவருக்கு வயிறு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், சும்மா அந்த டீ கடைக்காரரை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு மரியாதைக்காக அவர் வந்து அப்படி குடிக்கிற மாதிரி ஒரு ஒரு செய்திருக்கலாம். அது ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு வாரம் முன்னால் நீங்கள் ஓட்டு கேட்க போகும்போது ரெட் கார்பெட்டெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிறீங்க. இப்போ ஓட்டு போட்டது ஓட்டு போட வரும்போது தேர்தல் பரப்புரை முடிந்து விட்டது. ஆமாம், இதுக்கப்புறம் அவன் வந்து அவனுடைய கருத்தை மாற்ற போகிறதில்லை. அவன் என்ன ஓட்டு போடுறானோ இதுதான். இதுக்கப்புறம் இது ரிசல்ட் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் 5 வருஷம் ஒன்றும் எந்தவித மாற்றமும் இல்லாமல். அப்போ இந்த ஒரு வாரம் 10 நாள் முன்னால் நீங்கள் நடித்ததெல்லாம் நாடகம். உங்கள் நீங்கள் இன்னும் மக்களாட்சி அப்படின்னு உங்கள் மனசில் இல்லை, மன்னராட்சின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க அவ்வளவு தொகுதியில் 10,000 எத்தனாயிரம் பூத்து தமிழ்நாட்டில், ஆயிரக்கணக்கான தொகுதிகளில் வந்து மாடல் அதாவது மாடல் நவீன தேர்தல் அலுவலகம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. சரிங்க, போன முறை நான் ஓட்டு போடும்போது என் தொகுதியில் நான் ஓட்டு பண்ண இடத்துல அதே மாதிரி அந்த இடம் முழுக்கவே ரெட் கார்பெட் பந்தல் போட்டு நல்லா ஏர் கூலர்லாம் வச்சு தண்ணியெலாம் வச்சு வர ஓட்டு போட வரவங்களுக்காக வந்து இப்போ நிறைய சேர்லாம் போட்டு உட்கார வச்சு அது என்ன ஒரு மாடல் செய்திருக்கிறாங்க. அந்த மாதிரி கூட இல்லை, இது வந்து அதி மாடல் நான் நினைக்கிறேன். இல்லையே, அந்த மாடல் ஏன் முதலமைச்சர் தொகுதியில் இருக்கணும்? ஒரு
குக்கிராமத்தில் எங்கேயோ ஒரு பாமரன் வந்து இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை வந்து நீங்கள் அங்கே ஒரு பூத்தில் வந்து இந்த மாடலையாக இல்லை வந்து அந்த 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 பூத்தில் வந்து ஓட்டு போடக்கூடியவர்கள் வந்து வயதானவர்கள், பழங்குடிகள், இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால மாற்றுத்திறனாளிகள் அதிகமாக இருக்காங்க, இல்லை மூத்த வயதில் மூத்தவர்கள் அதிக சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி இடத்துல இதை போடுங்களே. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரெட் கார்பெட் போடுவானா, ஷாமியானா போடலாம், பந்தல் போடலாம்ல, வெயிலுக்கு அது கொஞ்சம் வெயிலுக்கு ரெட் கார்பெட் போடுறதுக்கு என்ன அவர்களெல்லாம் என்ன முதல்வர்களா இந்நாட்டின் எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள்னு பேசுனீங்க. இப்போ உங்கள் தொகுதியில் உங்கள் குடும்பம் போய் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் ரெட் கார்பெட்டு, பாக்கி பேர்லாம் வெயில் நிற்கணும்னா மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதே முதல்வர், இதே அமைச்சர்கள் இப்போ ரெட் கார்பெட்டு போட்டு வந்தவங்க எல்லாரும் ஒரு வாரத்துக்கு முன்னால் அந்த ஓட்டு கேட்டு வரும்போது அந்த தோசை வாத்து போட்டது, இது அப்புறம் டீ போட்டு கொடுத்தது, துணி துவச்சி கொடுத்தது, ஆட்டுக்கறி வெட்டி கொடுத்தது, இப்படி வந்து பல வகையான மக்கள் பணி, மக்கள் பணி, மக்களோடு மக்களாக மக்களுக்கு இந்த மக்கள் பிரச்சனையை சொல்லி ஓட்டு கேட்கல. ஆமாம், டீ ஆத்துறது, ஆமாம், கறி வெட்டி கொடுக்குறது, துணி துவைக்கிறது. ஏங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு டீ கடையில் டீ ஆத்தி கொடுத்தீங்க ஓட்டுறது, அஞ்சு வருஷத்துக்கு மக்களோட பிரச்சனை சரியாக போயிடுமா? ஒரு நாளைக்கு ஒரு கடையில் போய் டீயை வந்து குடிச்சிட்டாலோ இல்லை டீ ஆற்றி கொடுத்தீங்கனாலோ இந்த தோசை சுட்டு போட்டாலோ நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு இதே மாதிரி டெய்லி போய் அட்லீஸ்ட் ஒரு கடையிலேயாவது செய்வீங்களா? ஒரு நாளைக்கு ஒன்று எல்லார் வீட்லேயும் போய் செய்ய வேண்டாம், எல்லார் கடையிலையும் செய்ய வேண்டாம். அஞ்சு வருஷம் கண்ணிலே படமாட்டார், அதான் பெரிய இல்லை. எந்த டீ கடைக்காரர்களில் கடை கடிச்சாரோ அவர் வந்து இந்த எம்எல்ஏவோ எம்பியோ அவர் வீட்டு வாசலில் மணிக்கணக்கில் காத்துட்டு இருப்பார், உள்ளே கூட போக முடியாது. மனு கொடுக்கறதுக்கு போக முடியாது. ஏ நல்லாலாம் போகலாம், அப்படிதான் என்ன ஓட்டு சும்மாவா போட்ட, 1000 ரூபாய் வாங்கினல்ல, அப்புறம் என்ன பேச்சு போ, இதுதான். ஸோ மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாரத்திலேயே வந்து எப்படி முதல்ல போய் டீ குடித்தாங்க, தோசை சுட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த பரப்புரையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் மக்கள் தயவு தேவையில்லை, ஓட்டு போட்டதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துட போது மக்கள்கிட்ட போக வேண்டியதில்லை, 5 வருஷம் கழிச்சு போனால் போதும், இல்லை 2026 போனால் போதும். அதனால் ரெட் கார்பெட்டு மன்னராட்சி, மக்களாட்சி இல்லை. சரி, கணேஷ் நாமக்கல்லேருந்து கேட்டிருக்கிறாரு, இந்த நாமக்கல் மாவட்டத்தில் வந்து போதை பொருள் அதாவது சாராய போலி மதுபான உற்பத்தி இதுவே வச்சிருக்கிறாரு, யாருன்னா திமுக மாவட்ட செயலாளர் மதுரா செந்தில், ஒன்றிய செயலாளர் தங்கவில், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபேக்ட்ரியே வச்சுருக்கிறாங்க. இது பெரிய அளவில் பேசப்படவில்லையே, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. விவாதமாக்கலையே ஊடகங்கள் ஏன் ஓ 11 சாராய ஆலைகளில் வந்து 10 வந்து 6 வந்து நேரடியாக திமுக நிர்வாகிகள், 4 வந்து பினாமியாக அப்படின்னு சொல்லப்படுது. 10 11 வந்து சரி, இந்த பினாமின்றதுக்கு என்ன தான் விளக்கம் கொஞ்சம் சொல்லிவிடுங்க, என்ன மாதிரி தெரியாத பிள்ளைக்கு தெரிஞ்சுக்கணும். பினாமின்றது வந்து அருமையான தமிழ் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க, அது வந்து இந்தி சமஸ்கிருதத்திலிருந்து வந்த எவ்வளோ அந்த கலப்பு வார்த்தைகள் வந்தது, இது இங்கேருந்து அங்கே போயிருக்கு, அங்கேருந்து இங்கே வந்திருக்கு. பே நாம், பெயர் இல்லாத, பே நாம் தான் பினாமின் மாறிச்சு. ஆமாம், அதாவது நாம் அப்படின்னா பெயர், பே நாம்னா பெயர் இல்லாத. இப்போ எனக்கு சொத்து இருக்கு, நான் மறைக்கணும்னா அமைச்சர்னு வச்சுக்க, சும்மா நினைச்சுப்போமே, என்ன காசா படமா வருது, இல்லைன்னா ஒரு அரசியல்வாதி எம்பி எம்எல்ஏன்னு வச்சுங்களேன், நினைச்சுக்கலாம், நமக்கு என்ன நினைக்கிறதானே. அதனால வந்து அப்படி வரும்பொழுது நிறைய சொத்துக்கள் சேர்த்தா சொத்து குவிப்பு வழக்கு வருதுன்னா, இப்போ என் குடும்பத்து பேரில் வாங்குறதுக்கு பதில நம்மகிட்ட வேலை செய்கிறோம், வேலை செய்கிறோம், மச்சான் போகிறான் வரான், நம்ம செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு, வீட்டில் வேலை செய்கிற பொம்பளுடைய குழந்தர் பேரில் வந்து 36 கோடி ரூபாய்க்கு மார்பிள் இம்போர்ட் பண்ணார். இதை மாதிரி உதாரணமாக சொல்கிறேன், இதை மாதிரி வந்து நிறையா வந்து அவங்கவுங்க பேரில் சொத்து வாங்கிடுறது. அதாவது என்னென்னா, இவர்களுடைய சொத்து அவர்கள் பேரில் இருக்கும், ஆனால் அவங்கக்கிட்ட எல்லாம் வெள்ளை பேப்பர்லேருந்து ஸ்டாம்ப் பேப்பர்லேருந்து பத்திரமா எழுதி வாங்கிப்பாங்க இவங்க. ஆமாம், அதை மீறி அவன் என்னைக்காவது ஒரு நாள் என்னதுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவனுடைய பாதுகாப்பு, குடும்பத்துடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறி. இதுதான் இந்த பினாமி, பினாமி சொத்து, பினாமி சொத்து. அந்த கதைக்கு வாங்க. ஆமா, இப்போ சாராயத்துல 11 ஆலையில 10 ஆலை இவங்களுது. ஜாஃபர் சாதிக்கு போதை மருந்து வரும்போது இந்த கிளப்பு, இந்த செக்மெண்ட் கிளப்பு கரிகாலந்து, அப்புறம் இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து கொடுத்தது, இதெல்லாம் வந்து ஏற்கனவே நடந்திருக்கு. நீங்க வந்து சாராயத்தை மட்டுமே வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து பழக்கி விட்டா போதுமா? போதை மருந்தை இன்னும் பரப்ப வேண்டாமா?
டாஸ்மாக் அரசு வந்து ஓப்பனாக எல்லா இடத்துலையும் வந்து கடை திறக்க முடியும். ஏன்னா டாஸ்மாக்ங்கிறது அரசு நிறுவனம் ஆயிடுச்சு. அப்போது இந்த தெரு அந்த தெரு இந்த எல்லா தெருவுலையும் ஒரு ஒரு தெருவை ரெண்டு தெருவுக்கு ஒன்றும் திறந்துடுறாங்க. போதை மருந்துக்கு அந்த மாதிரி திறக்க முடியுமா? முடியாது. முடியாதுல்ல. நமக்கு நம்பிக்கை உள்ளவர்கள்ட்ட தான் வந்து அதை டீல் பண்ண சொல்ல முடியும். நம்ம யாரை நம்புறது? நம்ம கட்சி நிர்வாகிகளை தான் நம்ப முடியும். நம்ம கம்பெனிக்கு எங்கெங்கெல்லாம் கிளைகள் இருக்கோ அந்த கிளைகள் மூலமாக தான் இந்த விநியோகத்தை செய்ய முடியும். அதாவது இவங்களுக்கு அவ்வளோ மக்கள் மேலே நல்ல ஒரு அக்கறை. என்னென்னா இப்போ அரசு டாஸ்மாக் கடையில் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய நேரடியாக திமுக ஆளுங்க ஒரு 6 பேரில் கம்பெனி, அப்புறம் பினாமி பேரில் அப்படி மொத்தம் 11 இவங்களுக்கே இருக்குது. இது இல்லாமல் வந்து நடத்தணும், மக்களுக்கு ஒன்று விரைவாக போய் சேரணும்னு இப்படி வந்து மறைமுகமாக தொழிற்சாலையை வச்சு நடத்தலாம்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு கால் அடுத்த தேர்தலில் ஒரு அடுத்த நம்ம நம்ம தலைமுறையில் அடுத்த ஒரு 5 வருஷத்துலேயே ஏதாவது ஒன்று டாஸ்மாக் மாதிரி போதை மருந்துக்கு தனியாக ஒரு கம்பெனி. ஆமாம், இப்போ மெட்ஸு அப்படின்னா ஏதோ ஒரு மெடியல் டூ அப்படின்னு டாஸ்மாக்குன்ற மாதிரி மெட்ஸாக்கு மெட்ஸ்மாக்கு அப்படின்னு ஒரு கம்பெனி ஒன்று போட்டு அரசில், அது மூலமாகவே வந்து போதைப் பொருட்களை வந்து விற்பனை பண்ணி விநியோகம் பண்ணி எல்லாருக்கும் எப்போ வேணாலும் பாமர மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்கான ஒரு ஆலோசனை கூட இருக்கலாம். நம்ம வந்து அதுக்கு வந்து என்ன அதை கேட்டால் நம்ம போய் கேட்க போனால் என்ன சொல்லுவாங்க? திராவிட மாடல்னு சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு மேலே என்ன சொல்கிறது சொல்லுவேன். அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறாரு உங்களுக்கு வெங்கடேசன் சங்ககிரியிலேருந்து. அதை ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் அவருக்கு தனியாக ஒரு பதில் நம்ம சொல்லிடணும்னு. இந்த தேர்தலில் கட்சிகளும் கட்சி பிரதிநிதிகள் யாரும் கொள்கையை சொல்லி சித்தாந்தத்தை சொல்லி மக்களுடைய பிரச்சனையை சொல்லி மக்களுக்கு செய்யும் திட்டங்களை பற்றி பேசுவதை விட வடை சுடுவது, டீ ஆற்றுவது, ரோடு போடுவது, கூலி வேலை செய்வது, அப்புறம் ஏர் ஓட்டுவது, மண்சட்டி தூக்குவது, கறி நீங்கள் சொல்றது கறி வெட்டுவது, இப்படி ஏகப்பட்ட வேலைகளை செய்ததாக இப்படி தான் சொல்லி ஓட்டு கேட்டாங்களேயே, இது சரியானதா அப்படின்னு உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். இல்லைங்க, இப்போ நான் உங்களை வந்து எங்கள் வீட்டில் கூப்பிட்டு ஏகலைவன் எங்கள் வீட்டில் வந்து வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு நான் கூப்பிட்டா சாப்பாடு ரெடியாக இருந்தால் தானே ஏதாவது ஒரு சாப்பாடு, நான் குடிக்கிறது கஞ்சியோ கூழோ பாயாசமோ அது எதுவாக இருந்தாலும் ஏதாவது அடுப்புங்கரையில் இருந்தால் தானே நான் உங்களை சாப்பிட கூப்பிட முடியும் இல்லையா? இப்போ இவங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறாங்க? அவங்க கொள்கைகளை சொல்லலை, சாதனைகளை சொல்லலை, இருந்தால் சொல்ல மாட்டாங்களா? இப்போ என்ன நீங்கள் வந்து சாதனைகளை சொல்லணும்னா ஒரு ஒரு மந்திரி பேரையும் போட்டு சொத்து குவிப்பு வழக்கில் இடி எவ்வளோ அட்டாச் பண்ணியிருக்கான்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அவர்களுடைய சாதனைகளா சார் என்ன? நீங்கள் இப்படி தான் சொல்லுங்க. அவங்கெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாதவங்க, ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க, கஷ்டம் சொத்தெல்லாம் வச்சுருக்கோம். இல்லை, நீங்கள் ரொம்ப திராவிடத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். அவங்க பணம் இல்லைன்னு சொல்லலை, சொத்து இல்லைன்னு. யாராவது வந்து எந்த அமைச்சரோ நிர்வாகியோ சொத்து குவிப்பு வழக்கில் அந்த சொத்து என்னது இல்லைன்னு சொல்லலை, உழைச்சி சம்பாதிச்சோன்னு சொல்கிறேன். அதுதான் சொல்ல வர பாரு. இப்போ நம்ம டிஆர் பாலு இது கூட இருந்தது, சொந்தத்தில் கார் இல்லைங்க அவருக்கு சொல்லி இருக்கிறாருல்ல, சொந்தத்தில் கார் இல்லை அவருக்கு. அப்போ நீங்கள் அவங்க தான் அந்த மாதிரி தப்பாக அவங்கள சொல்லக்கூடாது, பினாமி சொத்து சேர்த்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த இடிக்கு கெட்ட புத்தி ரொம்ப. ஆமாம், அவங்க எப்போ பாரு சொத்து நிறைய குவிச்சிட்டாங்க, வந்து ரெய்ட் அடிச்சுட்டு வழக்கு போகிறது, பாவம் இல்லை அதெல்லாம் இல்லை. இதில் தான் எனக்கு வந்து ஒரு ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையில் வண்டி கூட இல்லாமல். இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நமது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்போ ஒரு ரெண்டு நாளாக சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் வந்து அந்த காங்கிரஸுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகள் மேனிஃபெஸ்டோவில் வந்து சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாமல் பேசியிருக்காரு என்னென்னா, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், நாங்கள் வந்து கேஸ்ட் ஜாதி வாரியாக சென்சஸ் எடுப்போங்கிறாரு. அது எடுக்கிறதுல சில நன்மைகள் உண்டு, சில தீமைகள் உண்டு, அதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அது எடுக்கலாமா வேண்டாமாங்கிறது தனி முடிவு, அது அந்த அரசாங்கத்துடைய முடிவு. யார் வந்து அரசமைக்கிறாங்களோ அவங்களுடைய முடிவு. சரி, எடுப்போம் அப்படின்னு சொல்கிறது கூட தவறில்லை. எடுத்து அதே மாதிரி வெல்த்து, ஏகலைவன்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, திருசக்தியார்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, அதெல்லாம் கணக்கு பண்ணி ரீடிஸ்ட்ரிபியூஷன் இல்லாதவனும் கொடுத்துருவோம். நீங்கள் கஷ்டப்பட்டு ராவணா டிவியில் வந்து உழைச்சி சம்பாதிச்சு ஒரு 10,000 ரூபா உங்கள் பேங்கில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை பிடுங்கி 10,000 ரூபா இல்லாதவனுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். புதிய கம்யூனிஸ்ட் அவங்க, அதான் கம்யூனிஸ்டத்தை விட இன்னும் அதிகமான ஒரு ஒரு படி மேலே போயிட்டாங்க. இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொல்லிட்டாரு. சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்குறோம்,
வாக்குறுதி தானே சொல்லி. ராகுல் காந்தி வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கெல்லாம் 8,500 ரூபா மாதம் கொடுக்குறேன், அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அதாவது குடும்ப பெண்களுக்கெல்லாம், ஏழை குடும்ப பெண்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு 1,00,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. 1,00,000 ரூபா வருஷத்துக்கு அப்படின்னா 12,000 ரூபாய்க்கு மேலே சரிங்களா. இந்த கணக்கு போட்டால் ஏறத்தாழ 65+1 ஏதோ கணக்கு பண்ணால் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 90 லட்சம் கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு செலவாகும். இந்த செலவு மட்டும் இந்தியாவுடைய பொருளாதார பட்ஜெட்டு கிட்டத்தட்ட 45,000 to 50,000 crore பட்ஜெட்டில் வந்து எவ்வளவோ திட்டங்கள் இருக்குது, எவ்வளவோ சேர்ந்தது அவ்வளோ பணம் தான். அரசாங்க பணியாளர்களுக்கெல்லாம், அதிகாரிகள் பணியாளர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், எவ்வளோ செலவு இருக்குது, ரோடு போடணும் அது போகணும். இந்த திட்டத்தில் மட்டும் ஆக ரோடெல்லாம் போட மாட்டாங்க, கவர்மெண்ட்டெல்லாம் கழிச்சிட்டு எல்லோரும் வீட்டுக்கு போக சொல்லுவாங்க. வேலை இல்லாத ஏங்க, வேலை இல்லாதவனுக்கு 8,500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா எவனாவது ஒருத்தன் வேலைக்கு போவானா? இது இந்த மகளிருக்கெல்லாம் 1,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி இங்கே பண்ணுறதை விட இன்னும் மோசமானது. அவன் வேலைக்கு போகாமல் அந்த 8,500 ரூபாயை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்? ஸ்டாலின் சொன்னார், இந்த திராவிட கொள்கை வந்து இந்தியா முழுக்க பரவணும். பரவிடுச்சு. ஆமாம், பரவிடுச்சு. திராவிடம் பரவிடுச்சு. இப்போது இதை இப்போ ராகுல் காந்தி பேச போய் இது ஒரு பெரிய சர்ச்சையாகி பிரதமர் மோடி வந்து அப்படின்னா வந்து கழுத்தில் தாலி போட்டிருந்தா பெண்கள் வந்து அதில் வேறு என்ன சொல்லிட்டாங்க? இது யாருக்கு கொடுப்போம்னா மைனாரிட்டிஸுக்கு கொடுப்போம், சிறுபான்மையினருக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. இதில் என்னென்னா 2000 மன்மோகன் சிங் முதல் பிரதமராக இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், முஸ்லீம்களுக்குத்தான் இந்த நாட்டின் வளங்கள் சொத்துக்களில் முதல் உரிமை. ஏங்க, மதசார்பற்ற நாடுன்னு சொல்கிறீங்க, நான் முஸ்லீம்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இந்திய குடிமகன் ஒவ்வொருவனுக்கும் இந்த நாட்டின் சொத்துக்களிலும் வளங்களிலும் முதல் உரிமை உண்டு. எல்லாருக்கும் அவன் என்ன ஜாதி என்ன மதங்கிறதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் இந்திய குடிமகன், சட்ட ரீதியான குடிமகன்கள் அனைவருக்கும் முதல் உரிமை உண்டு. அதில் நீங்கள் வந்து சில ஒதுக்கீடுகள் செய்யிருக்கீங்க. ஏன்னு கேட்டால் அவங்க ரொம்ப வருஷமாக வந்து பின்தங்கி இருக்காங்க, அவங்கள மற்றவங்களோட ஈக்குவலாக கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க, அது சமூக நீதி. ஆனால் ஒரு மதத்தினருக்கு வந்து முதல் உரிமை அப்படின்னு சொன்னால் அது வந்து அனாவசியமாக வந்து ஒரு அந்த மதத்திற்கும் பிற மதங்களுக்கும் உள்ளே வந்து அந்த நல்லிணக்கத்தை கெடுப்பதாகும். இது மன்மோகன் சிங் காலத்திலேயே பண்ணிட்டார். மன்மோகன் சிங்னா அவர் என்ன பண்ணுவாருங்க? போவோம், அந்த அம்மா சோனியா காந்தி என்ன எழுதி கொடுக்குறாங்களோ என்ன, அவரும் துண்டு சீட்டு தான். இந்த துண்டு சீட்டு இந்தியா பூரா இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினச்சிக்காதீங்க. அப்போ அவர் ஹிந்தியில் இங்கிலீஷில் துண்டு சீட்டு, இங்கே தமிழில் துண்டு சீட்டு. அவர் மன்மோகன் சிங்கும் துண்டு சீட்டு பிரதமர் தான் அவர். அங்கே என்ன எழுதி கொடுக்குறாங்களோ சோனியா அம்மா அதை தான் வந்து இப்போ அப்போ அதை சொல்லும்பொழுது இப்போ இன்றைக்கி உள்ள அந்த மறுவிநியோகம் செய்யப்படும் சொத்துக்கள் அப்படின்னா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி மோடி என்ன பண்ணுறாரு, அரசியலுக்காக தான் கூட ஐயோ உங்கள் கழுத்தில் இருக்கிற தாலியெல்லாம் பிடுங்கி பிரித்து வேறு, அதுவும் அவர் இவங்க இந்த ராகுல் காந்தி இவங்களும் காங்கிரஸ் வாக்குறுதியில் என்ன சொல்கிறாங்கன்னா அதிக குழந்தைகள் இருப்பவர்கள் கொடுக்கணும். ஏங்க, ஏற்கனவே அதிக குழந்தைகளுக்கு சாப்பாடு போடலன்னா அவன் அவன் குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருந்தால், சப்போஸ் உங்கள் வீட்டில் மூணு பிள்ளையும் வேலை இல்லாமல் இருக்கான், 8,500 ஒரு ஏழை குடும்ப தலைவி இருக்காங்க, 1,00,000 ரூபா. அப்போ அதிக குடும்ப குழந்தைகள் பெற்றிருக்கானா, அப்போ இன்னும் அதிகமாக. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன மாதம் வந்து நம்ம சீனாவை தாண்டி இந்தியா உலகத்து 144 கோடிக்கு வந்துடுச்சு. இந்தியாவில் முதலிடம், சீனா ரெண்டாவது இடம், 142 வந்துடுச்சு. இப்போ இன்னும் நீங்கள் மக்கள் தொகையை பெருக்கி பொருளாதாரத்தை பின்னடைவு மக்களை சோம்பேறியாக்குவதற்காக ஒரு திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி, இது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம். கம்யூனிஸ்ட் தலைவர் இவர் இருக்கார் பாருங்கள், பினராயி விஜயன், கேரள முதல்வர், அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி இன்னும் அமுல் பேபியாகவே உள்ளார். இதுக்கு ஒரு தீர்வே வர மாட்டேங்குதுங்க. ஆமாம், அவர் யார்? இல்லை இண்டி கூட்டணியில் இருக்காரு. அதாவது கேரள எல்லைக்குள்ளார அவர் அமுல் பேபியான நக்கல், ஆனால் கோட்டை தாண்டி இந்த பக்கம் வந்துட்டு அவர் தான் இந்தியாவை ஆழ்வார்னு கூட்டணி. ஆமாம், இது ஒன்றும் புரியலையே. ஆமாம், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தலைவர் டி ராஜாவுடைய மனைவி தான் வந்து ராகுல் காந்தியை எதிர்த்து நிற்கிறாங்க வயநாட்டில். கேரளாவுக்கு உள்ளார இல்லை இல்லை, டி ராஜா என்ன பேசியிருக்காரு, காங்கிரஸுடைய கொள்கைகள் எதுவுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கொள்கைகள். ஆனால் இந்தியா அந்த கேரளாவுக்கு வெளியில ஏற்றுக்கலாம், இந்தியா முழுக்க ஏற்றுக்கலாம், நாங்கள் கூட்டணி வச்சுப்போம். ரொம்ப நல்ல கூட்டணிங்க சார். சரி, அடுத்ததாக வந்து சங்கர் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்கிறாரு,
72 வயதாகிவிட்ட பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 72 வயசு ஆயிடுச்சு பதவி விலகணும் அப்படின்னு மாணிக் தாகூர் காங்கிரஸ் தமிழ்நாட்டு எம்பி பேசியிருக்காரு. ஆமாம், அவர் பேசியிருக்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. எனக்கு சில புரியல, அவர் எப்படி எதை வச்சு சொல்கிறார். மாணிக் தாகூருக்கு ஒரு 50 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், தோராயமாக சொல்கிறானா? ஆமாம், ரொம்ப அவர் வந்து இப்போது அவர் கட்சியில் இருக்கிற மல்லிகார்ஜுன் கார்கே இருக்கிற தலைவராக கட்சியின் தலைவர்னு வச்சுருக்காங்க வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன், தலைவராக இருக்காருன்னு சொல்கிறத விட தலைவராக வச்சுருக்காங்க, உங்களுக்கு புரியுமே. அவருக்கு 81 வயசு. அவர் வந்து இந்த இந்த அந்த அந்த பதவிக்கு வந்தபோது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாள்னா கூட 77 வயசு. சோனியா காந்தி அவர்கள் இப்போது ராஜ்யசபா மூலமாக லோக்சபாவில் நிற்காமல் மக்களை சந்திக்காமல் ராஜ்யசபா மூலமாக போயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து 77 வயசு. லாலு பிரசாத் யாதவ் கூட்டணி கட்சி தலைவருக்கு அவருக்கு 75-76. அதெல்லாம் கூட இதெல்லாம் இல்லைங்க, இருங்க இருக்கட்டும் இருக்கட்டும், வர்றேன், அவசரப்படாதீங்க. மாணிக் தாகூருக்கும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் ஒரு 5 குரூப்பாக இருக்குது, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். 5 குரூப்புங்களா? 5 குரூப்பு தான் நான் நினைக்கிறேன், ஒருக்கள் கூட இருக்கலாம். ஏபிசிடி எத்தனை இருக்குங்க? அது 26. 26 பேரையும் நீங்கள் இனிஷியல் போட்டுட்டு குலுக்கி போட்டிங்கன்னா அவ்வளோ பிரிவு இருக்குது. எனக்கு அவ்வளோ தூரம் எனக்கு என்ன தெரியாது, அதனால் வந்து நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், விட்டுருக்கேன். அதனால் வந்து அந்த வகையில் மாணிக் தாகூர் ஒரு குரூப்பில் இருக்கார், ஐயா பா சிதம்பரம் வேறு குரூப்பில் இருக்கார். பா சிதம்பரத்துக்கு 78 வயசு. 72 வயதான பிரதமர் மோடி பதவி விலகணும்னு சொன்னால் கார்கே 81 வயசு, சோனியா காந்தி 77, லாலு பிரசாத் அது வேறு கட்சி, பா சிதம்பரம் முக்கியமானது பாருங்கள். பா சிதம்பரம் அப்போது இனிமேல் தேர்தலில் போட்டிடக்கூடாது, அரசியலில் கலந்துக்கூடாது. இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப முக்கியமான கவலை, வேறு ஏதாவது அவருக்கு உள்நோக்கம் இருக்குமா? என்ன உள்நோக்கன்றீங்க? 72 வயசில் இந்திய தேசிய அளவில் பிரதமர் வந்து பதவி விலகணும் இருக்கக்கூடாது. ஆமாம், தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு 71 வயசாகுது. அப்ப என்ன அர்த்தம்? முதலமைச்சரா இருக்க கூடாதுன்றாங்களா? அடுத்த வருஷம் ரிசைன் பண்ணிடணும்னு சொல்லு, இதான அர்த்தம். நியாயமா இல்லையா? 72 வயசுல பிரதமர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொன்னால் 71 வயதாகும் ஸ்டாலின், அதே 72 அடுத்த வருஷம் 2025 26 தேர்தலுக்கு முன்னால அப்போ அவர் பதவி விலகணும்னு யார் சொல்றா? மாணிக் தாகூர் சொல்கிறாருன்னா நேரடியாக சொல்லலை, மறைமுகமாக சொல்கிறாரா? நமக்கு ஒரு சந்தேகம் எழுறது நியாயம். இதில் ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சுற்றி சில குழப்பங்கள் இருக்குன்னா குடும்பத்திலையும் இருக்குது, அவரை ஓய்வு பெற சொல்கிறாங்க. உதயநிதி அவர்களை வந்து 2026 களத்தில் வந்து நிற்கும் பொழுது முதல்வர் வேட்பாளராக கொண்டு வர வேண்டும்னு சொல்கிறதுக்கும் மாணிக் தாகூருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு, சுரங்க தொடர்பு, அண்டர் கிரவுண்ட் தொடர்பு இருக்குது அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். இல்லைன்னா 71 வயது முதல்வரை வந்து அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு காங்கிரஸ் தலைவர், அதுவும் அவர் வந்து ராகுல் காந்திக்கெலாம் மிகவும் நெருக்கமான ஒரு வட்டத்தில் இருக்கிறவர் மாணிக் தாகூர் அவர், ரொம்ப டெல்லிக்கு நெருக்கமானவர் அவர், அவர் வந்து சொல்கிறாருன்னா விஷயம் இல்லாமையா சொல்லுவார், தப்பாவா சொல்லுவார், உள்ளர்த்தம் உள்நோக்கம் இருக்கும்ல? ஸ்டாலின் அவர்கள் அடுத்த வருடம் வந்து தேர்தலுக்கு முன்னால் 2026 முன்னால் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை இவர் நாசுக்காக மறைமுகமாக சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிறதுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் மாணிக் தாகூர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை விடணும், திருசக்தியாரோ மற்றவர்களோ அந்த மாதிரி யாராவது நினச்சிருந்தா நான் அப்படி சொல்லலை, நான் இந்த அர்த்தத்தில் சொன்னேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அப்படி கொடுக்காத வரைக்கும் நான் இந்த குற்றச்சாட்டு சொல்லுவேன், சரி. வெற்றிவேல் ராஜன் வியாசர் பாடலிருந்து ஒன்று கேட்குறாரு, மேகதாட்டு அணையை கட்டியே தீர்வேன் அப்படின்னு கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் வந்து சபதமே போடுறார், நான் அதுக்காகத்தான் வந்தேன் அமைச்சராக அப்படின்னு சொல்கிறார். நீர்வளத்துறையை நான் ஏன் எடுத்தேனா, இதுக்கு தான் எடுத்தேனே ப்ராமிஸ் பண்ணுறாரு. இந்த பக்கம் துரைமுருகன் வந்து அப்படிலாம் விட மாட்டோம் அப்படின்றார், என்ன ஆகும் திருசக்தியார் அவர்களே? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே ஆகாது. இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பின்ன, காவிரி நாங்கள் எவ்வளோ வருஷமாக இதே கதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். காவிரியில் வந்து உச்சநீதிமன்றமே வந்து தீர்ப்பாயம் வச்சு தீர்ப்பாயம் வந்து முடிவு சொன்னதுக்கப்புறமும் அதை கெசட்டில் போடாமல் கலைஞர் ஐயா அவர்கள் வந்து எவ்வளோ வருஷம் அதை தாமதப்படுத்தி கர்நாடகா ஜெயலலிதா வந்து ஒரு படம் போட்டாங்கன்னு போட்டாங்க. இதில் ரெண்டு விஷயம் கவனிக்க வேண்டியது, சித்தராமையா முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போது முந்தானத்து பிரதமர் மோடி பிஜேபி அரசு தமிழ்நாட்டிற்கு சாதகமாக கர்நாடகாவிற்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு காவிரி எங்களுக்கே தண்ணி இல்லை, அவங்களுக்கு தண்ணி கொடுக்க சொல்லி
தமிழ்நாட்டில் எப்போ அவர் சொல்கிறாரு, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, இப்போ 2021 பிறகு கொடுக்க சொல்லி வற்புறுத்துனாங்க. திமுக என்ன சொல்லுது, பிஜேபி தமிழர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படுகிறதுன்னு நம்ம முதல்வரும் மற்ற திமுக இவங்க நிர்வாகிகளும் அமைச்சர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கூட்டணியில் இருக்கிற சித்தராமையா என்ன சொல்கிறாருனா, பிஜேபி பிரதமரான மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு திமுக ஆட்சிக்கு சாதகமாக வந்து தண்ணீரை வந்து கொடுத்தாரே தவிர கர்நாடகாவில் காங்கிரஸ்ன்றதால கொடுக்கல. இது ஒரு பக்கம். இப்போ யார் உண்மை சொல்கிறாங்க, சித்தராமையா உண்மை சொல்கிறாரா, ஸ்டாலின் உண்மை சொல்கிறாரா, ஸ்டாலின் அமைச்சர்கள் உண்மை சொல்கிறான், இது ஒன்று. இதில் இந்த டிகே சிவகுமார் சொன்னதில் ஒரு ரொம்ப ஆர்வமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், என்ன சும்மா வந்து மேகதாது ஆணை ஆணையை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, காவிரியில் தண்ணி வேணும்னு தமிழ்நாட்டு முதலமைச்சரே கேட்கல கர்நாடகாலன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பதிவில் இருக்குது, போட்டு பாருங்கள், வீடியோவில் பதிவில் இருக்குது, எடுத்து பாருங்கள். அப்படிலாம் நீங்கள் வந்து சொல்ல முடியுமா? நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் எவ்வளோ அக்கறையாக இருக்கிறாரு, அவர் போய் சொல்கிறாரு உங்களுக்கு. இல்லைங்க, எனக்கு அதில் தான் ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னால், அவர் என்ன சொன்னார், தமிழ்நாட்டு முதல்வர் வந்து கேட்கலன்னு சொல்கிறார். ஒரு கால் ரெண்டு விஷயமா இருக்கலாம். ஒன்று, இவர் தமிழில் கேட்டிருக்கலாம், கன்னடம் தெரியாது இல்லையா, நம்ம தமிழக முதல்வருக்கு கன்னடம் தெரியாது இல்லையா, அவங்க ஒரு கால் ஹிந்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம தான் ஹிந்தி தெரியாது போடாதானே, சரிதானே, அப்போ தமிழை தவிர நம்மளால் வேற ஒன்றும் பேச முடியாது இல்லை, அப்போ அவர்கிட்ட போய் எப்படி கேட்குறது. இவர் காவிரி தண்ணி கேட்குறத நினச்சிட்டு அவர் வந்து யாரோ காவிரி எங்கள் வீட்டுக்கிட்ட காவிரின்னு ஒரு பொம்பளை இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சமூக நீதிக்காக நாங்கள் இந்த உதவி, ஏதோ காவிரின்றது ஒரு பொண்ணு பேருன்னு அவர் தப்பாக புரிஞ்சு, இவர் தமிழில் சொன்னதை அவர் கன்னடம் புரியாமல் அவர் டிகே சிவகுமார் வந்து கேட்கவே இல்லை அப்படி மாற்றி சொல்லலாம். அதாவது மொழி பிரச்சனையாக இருக்கலாம். இல்லை, அடிக்கடி நம்ம முதல்வர் வந்து முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவார்னா, அந்த காலத்தில் கலைஞருடைய டாக்டிக்ஸ் அது, அது முதல்வர் இப்போவும் நம்ம முதல்வரும் இப்போ அதை பயன்படுத்துகிறாரு. ஏதாவது ஒன்றுன்னா அப்போ இருக்கும்போது அவர் சொல்லுவார், மத்திய அரசுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அப்புறம் வந்து இப்போ நம்ம முதல்வர் ஸ்டாலின் வரும் பல விஷயங்களை பார்த்தா, ஒன்றிய அவர் மத்திய அரசு, இவர் ஒன்றிய அரசின் பேரை மாற்றிட்டார், ஒன்றிய அரசுக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம். ஆனால் அவங்க குடும்பத்தில் மூக்க அழகிரி தயாநிதி மாறன்லாம் மந்திரி ஆகணுன்னா வீல் சேரில் போய் கலைஞர் ஐயா வந்து நேராக போய் சோனியா காந்தியை பார்த்து அதை நேராக பேசிட்டு வந்துடுவார். காவிரியில் தண்ணி ஓகணும், இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி மேகதாது மாதிரி அப்போ வேறு பிரச்சனைகள், முல்லை பெரியார் பிரச்சனை அப்படின்னா கடிதம் எழுதுவான். நாங்கள் 3 முறை கடிதம் எழுதி விட்டோம், ஒன்றிய அரசு பதில் போடவில்லை, இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு கால் கடிதம் எழுதியிருப்பாரோ, அதை வந்து அவர் டிகே சிவகுமார் வந்து அந்த கடிதம் அவர் கையில் போய் சேரலை, அதனால தான் அவர் வந்து தமிழக முதல்வர் வந்து காவிரி தண்ணி அவர் என்ன சொல்கிறார், ஐயோ உங்கள் முதல்வரே வந்து தண்ணி கேட்கல, சும்மா என்ன எக்குறீங்க, மூடிக்கிட்டு இருங்க யான்னு சொல்கிறார் டிகே சிவகுமார். இங்கே இருக்கிற காங்கிரஸ்னு ஒன்று இருக்குது இல்லை, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, கொஞ்சம் கிட்ட வாங்க. இல்லைங்க ஐயா, தமிழ் இல்லை இருக்கா, இல்லை இல்லைங்க இருக்குதே, நீங்கள் நம்புறீங்களா, இருக்குது, இப்போ நிற்கிறாங்களே, எலெக்ஷனில் நின்னாங்களே, ஓட்டு கேட்டாங்களே, அதை நீங்கள் காங்கிரஸ்னு எடுத்துக்கூடாது. இவங்க வந்து அந்த பேரில் செயல்படுற, அதாவது திமுகவினுடைய கிளைக்கழகம்னு சொல்ல வரீங்க. ராகுல் காந்தி வந்து ஒரு தடவை சொன்னார், இந்தியா என்பது வந்து மத்திய அரசு என்பது மத்திய அரசு இல்லை, இட் இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதாவது பல மாநிலங்கள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு, அது ஒரு காலத்தில் சோவியத் ரஷ்யா அப்படி இருந்தது, இப்போ அதுவும் பிரிஞ்சு போச்சு. அது மாதிரி அப்படி வந்து நம்ம சட்ட அமைப்பில் எந்த இடத்துலையும் சொல்லலை, ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுன்னு தான் சொல்லுது. பாவம் அவர் ராகுல் காந்தி அவர் என்ன படிச்சிருக்காரு என்ன நமக்கு தெரியல, அதனால் வந்து அவர் ஏதோ சொன்னார். அப்போது ஒரு பாஜக தலைவர் பதிலுக்கு வந்து, இந்த ராகுல் காந்திங்கிறவர் வந்து அவருடைய உடல், அவர் வந்து ராகுல் காந்தி இல்லை, பல உடல் பாகங்கள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் அவர், அதில் மூளை மட்டும் விட்டு போச்சு அப்படின்னாரு. யார் ராகுல் காந்திக்கு, ராகுல் காந்தி என்பது ஒரு மனிதர் சொன்னது ஷெஜாத் பூனாவாலா அப்படின்னு ஒரு பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் இளைஞர், அவர் கொஞ்சம் விறுவிறுப்பாக பேசுவார், ஆவேசமாக பேசுவார், அவர் வந்து சொன்னார். அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ அப்படிதான் தெரியுது, அப்படிதான் தெரியும், அந்த வகையில் தான் தெரியுது. இப்படிதான் காங்கிரஸ் வந்து காங்கிரஸாக இல்லை, அவன் அணைய கட்டுவான் தண்ணியை தரமாட்டேங்கிறாரு, இங்கே வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்க திமுக கேட்கும், ஆமாம், ஆனாலும் நாங்கள் அணைய கட்ட விட மாட்டோம், நாங்கள் நம்பணும். யாராவது ஒரு காங்கிரஸ் தலைவர் வந்து மேகதாதுவில் வந்து நாங்கள் வந்து கர்நாடகா காங்கிரஸை வந்து காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் கட்ட விட மாட்டோம், தமிழர் நலனை காப்போம்னு யாராவது பேசியிருக்காங்களா? எங்களை வந்து பிரிக்க பார்க்குறீங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி உறவை பிரிக்க பார்க்குறீங்க,
இது நல்லதில்லை சொல்லிடுறேன். ஆமாம் இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல காங்கிரஸ்னு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்கானா, ஏன் வந்து அதை கேட்டேன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ்னு சொல்லுவாங்க, அதாவது லைசன்ஸ் கொடுக்குறது. நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கேன், ஒரு உணவு ஹோட்டல் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன், எல்லா ஊர்லேயும் என்னால் கிளைகள் திறக்க முடியாது அந்த பேரில், ஒரு 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 பேரில் வச்சு. இப்போ நீங்கள் நான் வந்து உதாரணத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் வேறு ஒன்றும் இதுதான் அடையாறு ஆனந்த பவன், இல்லை இல்லை ஒரு சரவண பவன், ஒரு அடையாறு ஆனந்த பவன், பொதுவான உதாரணங்கள் புரியறதுக்காக அப்படி சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் அவங்களே பணம் போட்டு முதலீடு பண்ணி கிளைகள் திறக்க முடியாது. சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ அந்த பேரை வச்சுட்டு நீ கிளைகள் தர, இந்த மாதிரி குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி பேசணும், இல்லை இந்த மாதிரி செயல்படணும், இந்த விதிமுறைகள், மாதம் வந்து எனக்கு வந்து ஒரு ராயல்ட்டி பணம் கொடுத்துடணும், நீ இந்த பேரை சரவண பவனோ அடையார் ஆனந்த பவனோ இல்லை வேறு அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம். நீ இதுக்கு பேர் ஃப்ரான்ச்சைஸ்னு பேர். ஒரு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து திமுகவுடைய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிளை, அவ்வளோதான். நீ அதை போய் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் என்னென்ன கற்பனை பண்ணிக்கிட்டு அலையிறீங்க நீங்க? இது வெறும் எனக்கு இப்போ தான் தோணுது, கடந்த காலங்களில் அந்த ஈழ பிரச்சனையில் அந்த காலகட்டத்தில் டெல்லியிலேருந்து வருவாங்க காங்கிரஸ் கட்சி தலைவர். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்ததை விட கோபாலபுரத்துக்கு போனது தான் அதிகம். அப்போ கரெக்டுங்களா நீங்கள் சொன்னது? ஏங்க எங்கே பயன் அதிகமாக இருக்கோ அங்கே தானங்க போக முடியும். சத்தியமூர்த்தி பவனுக்கு போனால் சமோசாவுக்கு காசு கொடுக்கணும், அவ்வளோ சமோசாவுக்கு மேலே வேறு ஒன்றும் தேராது. கோபாலபுரத்துக்கு போனால் அது எல்லாமே கிடைக்கும். ஆமாம், கேட்க வேண்டியது கிடைக்கும். அப்துல் ஜப்பார் ஆம்பூர் அவர் கேட்டுக்கிறது வந்து, திருசக்தியார் கணித்தது போலவே திமுக தலைவர்களை பிற மாநிலங்களில் இந்தியா கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவரும் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ நம்ம இது முன்னாலேயே தேர்தலுக்கு முன்னாலேயே சொல்லிவிடுவோம், இவங்களை கூப்பிட மாட்டாங்க, கும்பல் கூண்டி தாண்டி இவங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்துக்கள் சனாதன எதிர்ப்புன்னு இவங்க பேசுனதுனால தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தை பற்றி ஒழிப்பேன் என்று சொன்னது தவறு, அவர் தண்டிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. கண்டிக்கப்பட வேண்டும்னு சொல்லலை, தண்டிக்கப்பட, பனிஷ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரே கூட்டணி, இந்திய கூட்டணி, அவர் தெலுங்கானா முதல்வர், இவர் வந்து ஏறத்தாழ தமிழ்நாட்டின் துணை முதல்வர் ஏறத்தாழ. அவர் கண்டிக்கப்பட வேண்டும் கூட சொல்லலை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னுலாம் வந்து சாஃப்டாக சொல்லலை, ரொம்ப அழுத்தமாக வந்து அவர் தண்டிக்க பார்ப்புன்னா என்ன பிடிச்சி உள்ளதல்லுங்கன்னு அர்த்தம். இந்த டேஷுக்கு பேர் கூட்டணியா? அதான் சொல்ல வரேன். நம்ம இந்த டேஷுக்கு பேர் கூட்டணியா? நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது, நம்ம திரும்பவும் மூன்றாவது பகுதியில் பேசுவோம். சந்திப்போம் ஐயா, நன்றி, வணக்கம்.